திட்டமிட்டபடி நாளை அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், அரசுடன் மேற்கொள்ளப்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. இதனால் திட்டமிட்டபடி அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் நாளை வேலைநிறுத்தம் தொடங்கும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், இது தொடர்பாக அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கோரிக்கைகளில் எதையும் இப்போது ஏற்க இயலாது, பொங்கலுக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். இந்த பதில் முழுக்க முழுக்க நியாயமற்ற பதில், திருப்தியற்ற பதில், ஒரு அரசிடமிருந்து யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு பதில். வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாச தொகை, காலி பணியிடங்களை நிரப்புவது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவது, 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேச தொடங்குவது, வாரிசுக்கு வேலை, ஓய்வூதியர்களுடைய நிலுவை பஞ்சப்படி, இந்த கோரிக்கைகளின் மீது எதன் மீதும் இப்போது முடிவு சொல்ல முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். அதை நாங்கள் ஏற்க முடியாது என்று மறுத்துவிட்டோம். அதற்கு பிறகு அமைச்சர் வந்தார், அமைச்சரும் அதையே சொல்லிவிட்டு சென்றார். நேற்றைய முன்தினம் வந்தபோது நான் கலந்து பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்னார். கலந்து பேசிய பிறகு அவர் எங்களோடு பேசவே இல்லை. அவர் ஏதோ தகவலை மட்டும் சொல்லிவிட்டு இன்று சமரச பேச்சுவார்த்தைக்கு போங்கள் என்கிற ஒரு தகவலை மட்டும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த சமரச பேச்சுவார்த்தையிலும் எதையும் அவர்கள் ஏற்கவில்லை, பொங்கலுக்கு பிறகு என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரசு போக்குவரத்து ஊழியர்களை பொறுத்தவரை இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிறது என்பதுதான் நாங்கள் மிகுந்த வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம். தமிழகத்தில் இருக்கிற எந்த துறையிலும், தமிழகத்தில் இருக்கிற எந்த பொதுத்துறை தொழிலாளிக்கும் இணைக்கப்படாத அநீதியை போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு இழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பஞ்சப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி எங்களுக்கு உயர்வாக கொடுங்கள் என்ற தேதியிலிருந்து நாங்கள் கேட்கவில்லை. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி, எங்களிடம் பட்டிருக்கிற கடன், 8 ஆண்டுகளாக வழங்காமல் இருக்கிற கடன், ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 96,000 பேருக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படாமல் இருக்கிறது என்றால் மாதந்தோறும் நீங்கள் கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த தொழிலாளிகள் ஒவ்வொரு மாதமும் 6,000 ரூபாய் வரவேண்டியது வராமல், அவர்கள் இல்லாமல் இன்றைய குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய துயரம். இந்த கோபத்திற்கும் மற்றதற்கும் எங்களுடைய காரணம் அதுதான். கடைசியாக நாங்கள் கேட்டோம், அமைச்சரிடமும் கேட்டோம், இன்றைய பேச்சுவார்த்தையிலும் கேட்டோம், எங்களுடைய ஊதிய உயர்வு இப்போது இருப்பதை விட கூடுதலாக தர வேண்டிய கோரிக்கை, அதை பிறகு பேசிக் கொள்ளலாம், மீதி கோரிக்கைகளை பிறகு பேசிக் கொள்ளலாம். ஆள் எடுப்பு என்பது கழகம் சம்பந்தப்பட்டது. பணிக்கு ஆள் எடுப்பது, புதிய எல்லா பேருந்துகளையும் இயக்குவது, மக்களுக்கு உதவி செய்வது என்பது இந்த தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். மற்ற எல்லாவற்றையும் பிறகு பேசலாம். ஆனால் எங்களிடம் பட்ட கடனையாவது உடனடியாக கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம். அது ஒன்று. சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் 4 மாத அகவல் இப்படி தரவில்லை, அதையும் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். நடப்பில் 4 மாத நிலுவை தொகையை கூட அவர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள். 18 மாதம் என்பது தனி. ஆகவே ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படியை அரியஸ் தொகையாக இருக்கிற 2,000 கோடி ரூபாயை பிறகு பேசலாம், எப்போது எப்படி தரலாம் என்று பேசலாம். அவர்களுக்கு இந்த தேதியிலிருந்து, இந்த மாதத்திலிருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய பஞ்சப்படி 46% என்பதை அமுல்படுத்துங்கள். வரவு செலவு கணக்கை சரிபார்த்து அதற்கேற்ற நிதி ஒதுக்க வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்தின. இந்நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கும் நிலையில் திட்டமிட்டபடி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நாளை வேலைநிறுத்தம் தொடங்கும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் அமைச்சர் தரப்பில் சொல்லக்கூடிய விளக்கங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார், அவருடன் பேசலாம். கோகுல், விவரங்கள். நாளை போக்குவரத்து தொழிலாளர்கள் திட்டமிட்டபடி வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அமைச்சர் சிவசங்கர் நாளை போக்குவரத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக தோமுசா உள்ளிட்ட சில சங்கங்கள் நாளை வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்திருப்பதாகவும், அந்த ஊழியர்களை வைத்து முழுமையான
பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இரண்டு கோரிக்கைகள் வந்து தொழிற்சங்களுடைய கோரிக்கைகளை ஏற்பதாக அரசு தரப்பில் தெரிவித்திருந்தாலும் தற்பொழுது முழுமையான நிதிநிலை கருத்தில் கொண்டு முழுமையான கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது என்ற ஒரு தகவலையும் அமைச்சர் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தோமுசாவுடைய ஊழியர்கள் தான் அதிக அளவில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் பணிமனை தோறும் இருக்கக்கூடிய தோமுசா மட்டுமல்லாமல் மற்ற தொழிலாளர்களிடமும் பேசி வருவதாகவும், நாளை முழுமையாக பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தேவைப்பட்டால் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பயன்படுத்தி பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும், அதற்காக போக்குவரத்து துறை ஆணையர் அதற்கான நடவடிக்கைகளை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு போக்குவரத்து துறையுடைய எம்டிகளிடம் பேசி வருவதாகவும், முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நண்பர் நன்றி கோகுல் விரிவான விவரங்களுக்கு. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.